வணக்கம். வாவ் தமிழகம் ரசிகர்களுக்கு இந்த முறை நான் சொல்ல போகிற புத்தகம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் கிடைக்கும் இல்லை நீங்கள் தேடியிருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. இது வந்து இதயம் தொட்ட இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்லி கோவை விஜயா பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் விஜயா மு வேலாயுதம் அவர்கள் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தை அவர் வந்து எனக்கு அன்பளிப்பாக எனக்கு அமுச்சு வச்சார். பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர், எளிமையானவர். நான் வந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் அவருடைய அறிமுகம் ஏற்பட்டது. அவங்க வை கோவிந்தன் எழுத்தாளர் சக்தி வை கோவிந்தன் அவர்கள் நினைவாக அவார்டு கொடுத்துட்ருக்காங்க எழுத்தாளர்களுக்கு. அது வந்து எழுத்தாளர் கோணங்கிக்கு அந்த அவார்டு கிடைச்சிது. அதுக்காக விகடகவி மெண்ணிதழுக்காக அவரை ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக தொடர்பு கொண்ட போது இவருடைய தொடர்பு எனக்கு கிடைச்சிது. மிக அருமையாக அவர் ஃபோனில் பேசும்போதே எனக்கு நேரில் அவரை பார்த்து பழகணும், பேசணுன்ற ஆர்வம் உண்டானது. அந்த அளவுக்கு ஒரு எளிமை. மிகப்பெரிய இலக்கிய ஆளுமைகளை நேராக சந்தித்திருக்கார். அவங்க கூட பழகியிருக்கார், கூட உட்காந்து சாப்பிட்ருக்காரு. அவங்கெல்லாம் இவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்காங்க. இவர் அவங்க நிறையா வீட்டுக்கு போய் சாப்பிட்ருக்காரு. இவர் வந்து முதல்ல மளிகை கடையில் துவங்கி மளிகை கடையில் ஒரு ஓரமாக புத்தகத்தை வச்சு விற்று புத்தகத்தின் மேலே இருக்கிற ஆசையில் தனியாக புத்தக கடை திறந்து அதை விரிவுபடுத்தி இன்றைக்கி விஜயா பதிப்பகம்னா கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் தெரியல அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா அது அவருடைய மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கி அவங்களுடைய வாரிசுகள் அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த மாதிரி தன்னை ரொம்ப பாதித்த இலக்கியவாதிகள் அப்படின்னு சில பேர் எடுத்துக்கிட்டு அவர் எழுதியிருக்கார். அதில் வந்து அவர் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, இதுக்கு அவர் கேட்ட உடனே எல்லாரும் அவருக்கு அணிந்து கொடுத்துருக்காங்க. நம்முடைய தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர் எழுதியிருக்கார் இதுக்கு முன்னுரை அணிந்துரை எல்லாம். இவர் வந்து ஒரு 13 பேரை பற்றி சொல்லியிருக்காரு. அதில் நான் ஒரு 2 அல்லது 3 பேரை எனக்கு பிடிச்சவங்களை எடுத்துக்கலான்னு சொல்லி, ஜெயகாந்தன், கவியரசர் கண்ணதாசன், தீபம் நா பார்த்தசாரதி, சுஜாதா, இவங்க 4 பேரும் தான் எனக்கு அந்த சொல்லக்கூடியவங்க. அவங்க கூட இவருடைய அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது, வியப்பு. நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படிலாம் இருந்திருக்காங்களா அப்படின்னு. கண்ணதாசன்லேருந்து ஆரம்பிப்போம். கண்ணதாசனை பற்றி அவர் சொல்லும்போது, கண்ணதாசன் எனக்கு வந்து பழக்கமாகும்போது நான் வந்து அப்போது பப்ளிஷராக இல்லை. பட் என்னுடைய கடையில் கண்ணதாசன் புத்தகங்களை வாங்கி விற்றுட்டு இருந்தேன். நிறைய பேர் அதை வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ கண்ணதாசன் ஒருத்தர் கோயம்புத்தூருக்கு வந்தபோது, இவங்க கடையில் இருக்கிற ஸ்டோரில் உங்கள் புத்தகங்கள்லாம் நிறையா போகுதுன்னொடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இந்த கடைக்கு நீங்கள் வரணும். வந்தோடனே அவர் வந்து பார்த்துட்டு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்களே, தனியாகவே கடை போடலாமே அப்படின்னாரு. அந்த வாக்கு தான் அவர் சரஸ்வதி உட்கார்ந்தவா நாக்கு இல்லையாது, அந்த வாக்கு உடனே பழிச்சுது, நான் தனியாக கடையே வச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை ஸ்லாகிச்சு சொல்கிறார் வேலாயுதம். அதே மாதிரி ஐயா சொல்லும்போது, கண்ணதாசனுக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து வர்ற இட்லியும் பயத்தம்பருப்பு சாம்பாரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இது எனக்கு ஏன் டக்குன்னு ஒத்துச்சுன்னா, கவியரசருடைய மகள் நம்ம டி நகரில் கண்ணதாசன் மெஸ் நடத்துகிறாங்க, டி நகர் ராமானுஜம் தெருவில். அவங்க இந்த இட்லியும் பயத்தம்பருப்பு சாம்பாரும் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்பாவுக்கு பிடிக்கும்ன்ற விஷயம். ஸோ இன்றைக்கும் நீங்கள் அதை சாப்பிடலாம். என்னுடைய ரொம்ப பிடிச்ச சாப்பாடும் அது. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் வீட்டு இவர்கிட்டேருந்து தான் கவிஞருக்கான அசைவ சாப்பாடு வரும். கவிஞரை நான் நேராக பார்த்து அவர் சொல்கிறார், ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தால் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பார் எல்லாருக்கிட்டேயும். வெளில வந்து அவருக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த ஹோட்டல் சிப்பந்திகள் எல்லாருக்கும் கையில் இருக்கிற பணத்தை கொடுத்துருவார். யார்கிட்டையும் பணம் என்ன வேணும்னு கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி இவர் அடுக்கிக்கிட்டே போகிறார். அதில் ஒரு அருமையான விஷயம், ஆதிசங்கரருடைய கனகதாரா ஸ்தோத்திரத்தை பொன்மழை அப்படின்ற பேரில் தமிழில் எழுதினார் கண்ணதாசன். அந்த பொன்மழையினுடைய கையெழுத்து பிரதியை இவர்கிட்ட ஒரு நாளைக்கு கொடுத்து, இதை நீங்கள் புத்தகமாக போட்டுக்குங்க விஜயா பதிப்பகத்தில் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாராம். இவர் கண்ணதாசன் கொடுக்கும்போது அதை மறுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணலையாம். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவர் ஃபோனில் கூப்பிட்டு, உங்கள் புத்தகத்தெல்லாம் வானதி திருநாவுக்கரசு ஐயா தான் போட்டுக்கிட்டு இருக்காரு, அதனால் அவர் தான் செட்டியார் தான் போடணும், நான் அதை நடுவில் பண்ணுறது தப்பு, அது வியாபாரத்தினுடைய தர்மம் தொழில் தர்மம் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணதாசன் அதை வானதி திருநாவுக்கரசு சொல்லும்போது திருநாவுக்கரசு ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். இப்படி ஒரு ஆளா, கண்ணதாசனுடைய ஒரு கிடைக்காத ஒரு புத்தகம் கிடைச்சா நம்ம பிரசுரம் பண்ணால் நம்மளுக்கு பணம் வராதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில்
அதை வந்து வானதிக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தொழில் தர்மம் உள்ள ஆள் இவர். அதனால தான் விஜயா இன்னும் மேலே மேலே வளருது அப்படின்னு சொல்லி அவருக்கு அவர் வானதி ஐயா தான் அவர் தான் துவக்கி வச்சது இதை அவர் சொன்னாருங்கிறத ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். ஸோ இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ், தொழில் தர்மம்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணுற சில நல்ல விஷயங்கள் நல்ல ஆளுங்களில் அவரும் ஒருத்தர். அடுத்தது ஜெயகாந்தனை பற்றி. ஜெயகாந்தனை வந்து எந்த ஒரு பந்தாவும் இல்லாத ஆள். ஏதாவது ஒரு நான் ஒரு இலக்கிய மேடைக்கு வந்து கூப்பிட்டேன்னா அவர் மாதிரி சாதாரணமாக கிளம்பி கோயம்புத்தூரில் வந்து ஒரு லாட்ஜில் தங்கியிருப்பார். எனக்கு இப்போ இருக்கிற ஆளுங்க சொல்கிற மாதிரி எனக்கு லாட்ஜ் வேணும், அது வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடணும், வர்றதுக்கு கார் வேணும்லாம் எந்த இதுவும் கேட்க மாட்டார். அவர் நடந்து வந்து உட்காந்தா கூட நடந்து வந்து அவர் மாட்டில் மீட்டிங்க்கு வந்துடுவாருன்னு சொல்லி ஜெயகாந்தனுடைய ஞானபீட விருது பரிசு பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போ அப்துல் கலாம் அவர்கள் தான் ஜனாதிபதியாக இருந்த நேரம், ஜெயகாந்தனுடைய தீவிர ரசிகர் அப்துல் கலாம் ஐயா. அதனால் அவர் கொடுத்த மரியாதை பாருங்கள் எழுத்தாளருக்கு. ராஷ்டிரபதி பவனில், அதாவது டெல்லியில் ராஷ்டிரபதி வர்றதுக்காக இருக்கிற ரோட்டில் வேறு எந்த காரும் வர முடியாது, இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். அந்த ரோடை ஜெயகாந்தன் வர்றதுக்கும் அவர் கூட வர்ற எழுத்தாளர்கள் வர்றதுக்குமா திறந்து விட சொல்லியிருக்கார், அவங்க கார் அதில் வரணும்னு. அது எவ்வளோ பெரிய மரியாதை, நாங்கள் இருக்கிறவங்களும் அசந்து போயிட்டாங்களாம். அதே மாதிரி அந்த பரிசு கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, ஜனாதிபதி அங்கே இருப்பார், பரிசு வாங்குறவங்க தான் நடந்து போய் அங்கே நின்று பரிசை வாங்கிக்கிட்டு திரும்பி வரணும். ஆனால் ஜெயகாந்தனுக்கு பரிசு கொடுக்கும்போது இரண்டாவது வரிசையில் இருக்கார் ஜெயகாந்தன், முன்னாடி வரிசைக்கு பக்கத்தில் அப்துல் கலாம் ஐயா இருக்கார். அந்த பரிசை எடுத்துக்கிட்டு குழந்தை மாதிரி இவர்கிட்ட ஓடி வந்தாராம், வந்து அவருக்கு போட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ சொன்னாராம், நான் உங்களோட தீவிர ரசிகன் தெரியுமா, உங்களுடைய அந்த நாவலை நான் படிச்சிருக்கேன், நீ இந்த மீட்டிங்கை வந்து பேசுனீங்களே அப்போ நான் முன்னாடி நின்று கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அதை பகிர்ந்துக்கிட்டாராம். மறுநாள் பிரத்யேகமாக தன்னுடைய ஜனாதிபதி இல்லத்தில் விருந்து கொடுத்து, ஜனாதிபதி கார்டன், குல்மோகர் கார்டன்லாம் சொல்லுவாங்க, அந்த கார்டன்லாம் சுற்றி காமிச்சு எல்லாம் பண்ணார். வேறு எந்த ஒரு எழுத்தாளருக்கும் கிடைத்திராத ஒரு அந்த ஒரு அரிய சந்தர்ப்பம், வாய்ப்பு, பாரதத்தின் தலைமகனாக அவர் பண்ணது. இப்போ அவர் எழுத்தை வந்து எப்படி ஒரு இதில் வச்சுருக்காரு, மனசில் அவருக்கு என்ன ஒரு இடம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறது தான் பெரிய விஷயமா இருந்ததுன்னு இவர் அங்கே பதிவு பண்ணுறாரு. ஜெயகாந்தன் வந்து எங்கேயும் யாருக்கும் எதற்காகவும் அஞ்சியவர் கிடையாது. நடுவில் அவர் ஒரு தடவை சம்ஸ்கிருதம் வந்து ரொம்ப நல்ல பாஷை, அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து கோயம்புத்தூரில் மீட்டிங்க்கு வராரு. அதுக்குள்ளே இது நம்ம ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வசதிக்கு பேசி ஜெயகாந்தன் தமிழை இழிவுபடுத்தி விட்டார், வடமொழியை தூக்கி வைத்து பேசி விட்டார் அப்படின்லாம் சொல்லி அங்கங்கே சொல்லி இவர் பேசுகிற மீட்டிங்க்கு, கோயம்புத்தூரில் நடக்கிற மீட்டிங்க்கு நிறைய பேர் வந்து எழுந்து நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி கத்தி அவர் மன்னிப்பு கேளு அப்படின்லாம் சொல்லி அவர் எதுவுமே அசராமல் அவர் மாட்டிலும் பேசிக்கிட்டே இருந்தாராம். ஸோ அவர் வந்து அந்த சமயத்தில் அந்த மீட்டிங்கில் ஜெயகாந்தன் வந்து இதை பற்றி கவலைப்படாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு பேசி கூட இருக்கிறவங்கெல்லாம் சமாதானப்படுத்தி போலீஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொண்டாங்க. அவர் எதுக்கும் அசரலையா எங்கேயும் ஒன்றும் சொல்லலையா. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு, ஜெயகாந்தன் எந்த புத்தகத்துக்கும் அணிந்துரை எழுத மாட்டார், நான் கேட்டுக்கிட்டேங்கிறதுக்காக அவர் ஒரு புத்தகத்துக்கு எழுதி கொடுத்தார், அணிந்துரை எழுதி கொடுத்தார். அந்த ஆசிரியர் வந்து அவருக்கு தட்டில் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு ஒரு பவுன் தங்க காசும் அந்த நடுவில் வெத்தலைப்பாக்கில் வச்சு கொடுத்தாராம். அவர் எதுவும் சொல்லாமல் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டார். எப்பயும் எனக்கு அவர் ஒரு பவுன் கொடுத்தாரு அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் பேசவே இல்லை. அவருக்கு ரெண்டுமே ஒன்று தான், அது பக்கத்தில் இருந்த புஷ்பமும் ஒன்று தான், அந்த பவுனும் ஒன்று தான். ஜெயகாந்தன் இன்று வரைக்கும் எல்லாராலையும் ஒரு சமூக சீர்திருத்தக்காரராக, ஒரு சைக்காலஜிக்கல் ஆங்கிளில் கதை சொல்லக்கூடியவரா, தான் நினைத்ததை துணிந்து வெளிப்படுத்தக்கூடியவரா, எல்லாருக்கும் அவர் தெரியறதுக்கு காரணம் அதுதான். ஜெயகாந்தனை வந்து இன்னொரு பாரதியாரின் மறுவரவும் சொல்லுவாங்க. அவருடைய மீசை, முறுக்கு மீசையும் அவர் பாரதியாரை பேசுகிற விதத்தையும் அதையும் சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு ஹோட்டல் ரூமில் உட்காந்து கோயம்புத்தூரில் பேசிக்கிட்டு இருக்காரு, எதிர் ரூமில் வந்து எம்ஆர் ராதா இருக்காங்க, எம்ஆர் ராதா இருக்காரு, ஸ்ரீகாந்த் இருக்காரு, ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்க வேற இதுக்காக படத்துக்காக. இங்கே இவர் சத்தமாக பாரதியாரை பற்றி பேசணும்னு எம்ஆர் ராதா ஏதோ குளிச்சுட்டு இருந்தார், ஒரு ஹாஃப் டவுஸ் மாதிரி ஒன்று போட்டிருந்தார், அவர் மட்டும் கிடுகிடுன்னு வந்துட்டு நின்று கேட்டுட்டு இருந்தார் ஜெயகாந்தன் பேசுறத. அந்த மாதிரி அடுத்தவர்களை ஈர்க்கும்படியாக பேசக்கூடியவர் ஜெயகாந்தன் அப்படின்னு இன்றைக்கும் யூடியூப்ல அவருடைய பேச்செல்லாம் இருக்கு, நீங்கள் கேட்கலாம். பாரதி அந்த அளவுக்கு ஆராதனை செய்தவர் ஜெயகாந்தன், மிகப்பெரிய ஆளுமை. அவருடைய புத்தகங்களை மீனாட்சி பதிப்பகம் மட்டும்தான் வெளியிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து மீனாட்சி பதிப்பகத்துலேருந்து ஜெயகாந்தனுக்கு அவருடைய 70வது வயதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போகிற மாதிரி பண்ணி அவருக்கு அந்த படத்தை நாங்கள் பண்ணி கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அது ஒரு பாயிண்ட். மூணாவது தீபம் நான் பார்த்த சாரதி. தீபம்ங்கிறது அவர் நடத்தின பத்திரிகை. கல்கியில் ஆசிரியராக இருந்தவர், ஆசிரியர் குழுல இருந்தவர், அப்புறம் ஆசிரியராக இருந்தவர். குறிஞ்சி மலர் அப்படிங்கிற மிகப்பெரிய விருது பெற்ற நாவலை எழுதினவர். அந்த குறிஞ்சி மலரில் தான் இன்றைய நம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நடித்தார் டிவியில், அதை
சீரியலாக வரும்போது அரவிந்தன் கதாபாத்திரத்தில். அந்த அரவிந்தன் கதாபாத்திரம் அந்த காலத்தில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததுன்னா, அதில் முடிவில் அந்த கதாபாத்திரம் இறந்து போகிற மாதிரி வரும். வேலாயுதன் சொல்கிறார், அப்போ நான் சின்ன வயசு, எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் அன்னைக்கு எங்கள் வீட்டில் சோறே வடிக்கல. என்னன்னு கேட்டால், அன்னைக்கு காலையில் வந்த கல்கியில் அரவிந்தன் இறந்து போகிற அந்த தொடர்கதை வந்திருக்கு, அந்த பகுதி வந்திருக்கு. அதை படிச்சுட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்களாம், சாதமே பண்ணலையாம், எனக்கு சாப்பாடே இல்லை. பின்னாடி நான் அவரை பார்த்தசாரதி அவங்கள எங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்து எங்கள் அம்மா கையில் சாதம் போடும்போது இந்த அனுபவத்தை அவருக்கு சொன்னோன்னே அவர் சாப்பிட்றதை நிறுத்திட்டு அதை ஆச்சரியமாக பார்த்தார் எங்கள் அம்மாவை. அந்தளவுக்கு பாதிச்சிருக்காமான்னு ரொம்ப சந்தோஷமும் பட்டார். ஸோ அவரும் அதே மாதிரி விருது வாங்கின ஒரு மேதை, எம்ஜிஆரை துணிஞ்சு கேள்வி கேட்டவர். எப்படின்னா, லைப்ரரிக்கு வந்து 600 புத்தகங்கள் லைப்ரரிக்காக வாங்குவாங்க, காப்பி போட்டு அதுக்கான காசு. அதுதான் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரமும் ஒரு பொருளாதார இதுவும். அதை வந்து 200 தான் வாங்கணும்னு சொல்லி குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி தீபம் நான் பார்சாரதி கலந்துக்கிற ஒரு மீட்டிங்கில் எம்ஜிஆரும் கலந்துக்கிறார். எம்ஜிஆர் கூப்பிட்டு நீங்கள் வந்து பேசணும்னு சொன்னார். வள்ளுவர் கூட்டத்தில் நடக்குது அந்த மீட்டிங். அதில் திடீர்னு எழுந்து இவர் தீபம் பார்சாரதி பேசும்போது, இந்த புத்தகத்தை வந்து 600 to 200 குறைச்சிட்டீங்க, முதல்வர் அதை தலையிட்டு உடனே திரும்பி மாற்றணும்னு சொல்லும்போது, எம்ஜிஆர் வந்து அவர் மேடையிலேருந்து கை எழுந்து ஏதோ சொல்கிறது இப்படி முயற்சி தரோம். இவர் உடனே, ராமச்சந்திரன் இருங்க, நான் பேசி முடிச்சிடறேன், அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொன்னாராம். எல்லாருக்கும் அதிர்ச்சி. எம்ஜிஆரை வந்து ராமச்சந்திரன் சொல்லி நான் பேசுறதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆளுமை அவர். அவர் போட்டிருக்காரு அந்த அடுத்த வரியில் இந்த விஷயம் எல்லாம் தெரியும். மறுநாள் ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகையில் மட்டும் அந்த நிகழ்வு வந்தது, மற்றவங்கலாம் யாரும் பப்ளிஷ் கூட பண்ணலை, அந்த அளவுக்கு பயம். அந்த அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பேசும்போது அவர் வருத்தப்பட்டுக்கிட்டார் பார்த்தசாரதி, ஆனால் நான் அந்த கோப்பில் கையெழுத்து போட்டுட்டு தான் இப்போ வந்திருக்கேன், திரும்பவும் 600 புத்தகங்களை வாங்கிறதுக்கான உத்தரவில் நான் கையெழுத்து போட்டேன்னு அதை சொல்கிறதுக்கு தான் எழுந்திருக்கேங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுது. அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆளுமை அவர் அப்படின்னு சொல்லி, அவர் நிறையா மணி பல்லவம்னு ஒரு கதை அவர் எழுதியிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள், தீபம் பத்திரிகை வந்து நிறைய எழுத்தாளர்களை ஊக்குவித்தது. வண்ணதாசன், நாஞ்சில் நாடன், அந்த மாதிரி நிறைய பேரை வந்து தீபம் பத்திரிகையில் எழுதினவங்க அவங்களாம். சில பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அவங்களெல்லாம் அவர் தான் கை தூக்கி விட்ட ஆளுவர். ஸோ அந்த அளவுக்கு செய்யக்கூடிய அவர் தமிழக அரசு சார்பாக, இந்திய அரசு சார்பாக நிறையா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பண்ணவர் அவர். அவருடைய பத்திரிகை தான் தீபம், அதனால தான் அவர் தீபம் நான் பார்த்தார். இறுதியாக சுஜாதா, சுஜாதாவோட நினைவு நாளிப்பு தான் வந்துட்டு போச்சு 27 February. அந்த ஒரு பர்டிகுலர் நாளில் இதை எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. சுஜாதா வந்து ரொம்ப மிக மிக, அதாவது ரொம்ப வளராத நேரத்தில் அவரை கூட்டின் போய் கோயம்புத்தூரில் விழா எடுத்தவர். அந்த விழாவை பற்றி சுஜாதா பின்னாடி எழுதுகிறார், ஒரு எழுத்தாளனை வந்து ஒரு சினிமா நடிகனை போல சூப்பர் ஸ்டார் ஆக்க முடியும்னா அது வேலாயுதம் சாரால் தான் முடியும். விஜயா பதிப்பகம் வந்து கோயம்புத்தூரில் தனியாக நின்று இந்த ஒரு சாதி இதை சாதிச்சிருக்காரு. என்னால் ரோடை கடந்து அந்த பக்கம் போக முடியல, அந்த அளவுக்கு கூட்டம். அவ்வளோ கூட்டத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளோ கூட்டம் வருமா? அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி சுஜாதாவை நிறைய தடவை நேராக போய் பார்த்துருக்காரு, அவர் வீட்டில் போய் பண்ணியிருக்காரு. அப்புறமா சுஜாதாவுடைய புத்தகங்களை, 2-3 புத்தகங்களை அவரும் வெளியிட்டிருக்காரு. ஸோ அவர் புத்தகத்தில் வெளியிட்டது வந்து திருமகள். திருமகள் பதிப்பகத்தில் பேசி சுஜாதா வந்து வேலையெல்லாம் விட்டு ரிட்டையர் ஆகிட்டு சென்னையில் வந்து செட்டில் ஆகணும் நினைக்கும்போது அவருக்கு இதில் வருமானம் இல்லை, பென்ஷனும் பெருசு லெவலில் இல்லை, என்ன பண்ணலாம்னு சுஜாதா யோசிக்கும் போது இவங்கெல்லாம் பேசி திருமகள் பதிப்பகத்துலேருந்து சுஜாதாவுக்கு மாதம் ஒரு தொகை வர்ற மாதிரி, அவருடைய இறப்பு வரைக்கும் வர்ற மாதிரி பண்ணது ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கார். சுஜாதா எங்கிருந்தாலும் இவரை அந்த இதில் வாழ்த்துவார். எழுத்தாளர்களை அப்படி பார்த்து கொள்ளக்கூடிய பதிப்பாளர்கள் அந்த தலைமுறை முடிய போகுது. அந்த மாதிரி ஆளுங்க இருந்திருக்காங்க, வானதி திருநாவுக்கரசு ஐயா, இப்போ இவர் விஜயா பதிப்பகம், வேலாயுதம் ஐயா, மணிவாசகர் பதிப்பகம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ இதில் ஒரு இந்த 13 எழுத்தாளர்களை பற்றி உங்களுக்கு வேற ஒரு விஷயம் தெரியணும், அவங்களுடைய பர்சனல் லைஃப் மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு புரியணும்னா இந்த புத்தகம் அதுக்கு உங்களுக்கு உதவும். இதில் வந்து ஒரு முரண் என்னென்னா, இந்த புத்தகத்தை பதிப்பித்தவங்க வந்து விஜயா பதிப்பகம் கிடையாது, வானதி பதிப்பகம். அதுதான் இதில் ஒரு சந்தோஷம், ஒரு நகை முரண்னு சொல்லலாம், ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதயம் தொட்ட இலக்கியவாதிகள், இந்த புத்தகம் உங்களை ஒரு வேற ஒரு கோணத்தில் இலக்கியவாதிகளை அணுகிறதுக்கு உதவும். இப்படி ஒரு நல்ல புத்தகத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாசிக்கணும், படிக்கணும். அந்த வாசிப்பு அனுபவம் உங்களை புத்தகங்களை வாசிக்கிறத நேசிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த புத்தகம் உங்களை கொஞ்சமாவது
இலக்கிய பக்கம் திருப்பணும்னா நான் சொன்னது நடந்துச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டது நன்றி. அடுத்த புத்தகத்தோட, அடுத்த புத்தக அனுபவத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது வாசி நேசி வெங்கடகிருஷ்ணன். நன்றி. பாவ தமிழகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர்ந்து அதை சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வையுங்கள். அதிகமான உறுப்பினர்கள் சேர சேர நிகழ்ச்சிகளின் தரமும் அதனுடைய அமைப்பும் இன்னும் வேறு வேறு நிலைமைக்கு போகக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய ஆதரவு என்றும் தமிழகத்துக்கு தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.